ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அபார வெற்றி பெற்று தனிப்பெருமையுடன் ஆட்சி அமைக்கிறது. அந்த கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை ஆட்சி பீடத்தில் அமர்வார் என்பது நமக்கு தெரிந்ததே. இந்த நிலையில் இந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்த அதிமுக வட்டாரத்தில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் மோதல்கள் நடந்து கொண்டிருப்பதாகவும் தொடர்ந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட இந்த மனஸ்தாபங்கள் மோதல்கள் எல்லாம் மறைமுகமாக இருந்தவை தற்போது வெளிப்படையாக நடக்க தொடங்கியுள்ளது என்பதுதான் வருத்தத்துக்குரிய தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக என்ற மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் தற்போது ஒரு சரியான தலைமை இல்லை என்பதன் காரணமாக மிகப்பெரும் ஆட்டம் கண்டிருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த நிலையில் தமிழக சட்டசபையில் அதிமுகவில் எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பதை தேர்வு செய்வதில் பிரச்சனை நிலவுவதாக நேற்றைய செய்திகள் வந்தன. எதிர்க்கட்சி தலைவரை தேர்வு செய்வதில் ஓபிஎஸ் சிபிஎஸ் இடையே கடும் கருத்து வேறுபாடுகள் நிலவி வருவதாகவும் தொடர்ந்து தகவல்கள் வெளியாக கொண்டிருக்கின்றன. இது நிலைமையில் இப்படி இருக்க நேற்று இரவு இதற்காக நடந்த போன் கால் மீட்டிங் ஒன்று பிரச்சனையை சரி செய்யவில்லை என்றும் அதிமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதாவது ரெண்டு பேத்துக்கு சமாதானம் செய்வதற்காக இரு குழுவிடத்திலும் சமாதான பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அந்த சமாதான பேச்சுவார்த்தையில் சுமூகமாக முடியவில்லை என்பதும் சொல்லப்படுகிறது. அதிமுக எதிர்க்கட்சி தலைவரை தேர்வு செய்வது தொடர்பாக இரண்டு நபர்களாக ஆலோசனை நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது ஒரு சில தினங்களுக்கு முன்பே இந்த ஆலோசனை கூட்டம் நடந்தும் இன்னும் ஒரு முடிவு எட்டப்படாத ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி பதவி யாருக்கு ஓபிஎஸ் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார், இன்னொரு பக்கம் பார்த்தா இபிஎஸ் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் போக புதிதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு மூத்த முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவர் பதவி வேண்டும் என்று மிகவும் பிடிவாதமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதில் குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூன்று தலைவர்களுமே கட்சிக்குள் சமமான ஆதரவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களே எதிர்க்கட்சி தலைவராக ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேருக்கும் எம்எல்ஏக்கள் வந்து பலரும் ஆதரவு தந்து கொண்டிருக்காங்க. இதுதான் தற்போது உள்ள மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமாக அதிமுகவில் பெரும் குழப்பமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஓபிஎஸ்க்கு சில நபர்களும் இபிஎஸ்க்கு சில நபர்களும் அந்த மூத்த அமைச்சருக்கு சில நபர்களும் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த அதாவது எம்எல்ஏக்கள் எல்லாம் சரிசமமாக ஆதரவு தெரிவிப்பதன் காரணமாக மும்முனை போட்டியாக அந்த பதவிக்கு உண்டான விஷயம் இருந்து கொண்டிருக்கின்றது. யாரை தேர்வு செய்வது என்பதில் அதிமுக வட்டாரத்தில் பெரும் குழப்பம் நீடிப்பதாகவும் இது சம்பந்தமாக ஏதாவது முடிவு செய்தால் அதிமுகவில் மிகப்பெரிய அதாவது தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படும் என்பதனாலும் சுமூகமான பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அந்த விஷயங்கள் கையாளப்படுகின்றன. இருந்தாலும் கொங்கில் அதிமுக நன்றாக செயல்படாததை வைத்து இபிஎஸ் எதிர்க்கட்சி போஸ்டிங் கேட்பதாகவும் முதல்வர் பதவியை விட்டுக் கொடுத்ததை சுட்டிக்காட்டி ஓபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவர் போஸ்டிங் கேட்பதாகவும் கூறுகின்றார்கள். அந்த முன்னாள் அமைச்சரோ கட்சியில் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கலாம், கோஷ்டி மோதல்கள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தன் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை கூறி அந்த போஸ்டிங்கை கேட்பதா அந்த தலைவர் பதவி கேட்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதோடு அமமுகவை தங்கள் பக்கம் இழுக்க நான் உதவுவேன் என்றும் அந்த முன்னாள் அமைச்சர் சொல்லி அதுக்குண்டான வாக்குறுதிகளை தந்து கொண்டிருக்கின்றார். எதிர்க்கட்சி போஸ்டிங் கேட்கின்றோம், இதில் ஓபிஎஸ் மற்றும் அதன் இந்த அந்த முன்னாள் அமைச்சருக்கு இபிஎஸ் சார்பாக தூது சென்று இருக்கிறது. அதாவது அதிலும் ஓபிஎஸ்க்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர் தான் அந்த தூது சென்றிருக்கிறாங்க. இது வந்து இபிஎஸ் தரப்பிலிருந்து போய் பேசி பார்த்துருக்குறாங்க. ஆனால் பேசி பார்த்ததில் எந்த ஒரு சுமூகமான முடிவும் இதுவரைக்கும் எட்டலை அப்படிங்கிறதான் ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கு. இதுவரை நடந்த மீட்டிங் எல்லாமே அந்த தூதுக்குழு எதுவும் சுமூக முடிவு எட்டப்படலை அப்படிங்கிறனால தொடர்ந்து பரபரப்பு நீடித்து கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னா நாளை இதுக்குண்டான தீர்வு சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரைக்கும் அதுக்குண்டான ஒரு முடிவு எட்டப்படலை. மூன்று பேருமே ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் தற்போது இருக்கக்கூடிய ஒரு பெரும் அதிமுக வட்டாரத்தில் குழப்பமான செய்தியாக இருந்து கொண்டிருக்கு. யார் தான் எதிர்க்கட்சி தலைவர், யாருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கு. ஆனாலும் அதிமுக எப்படியும் மோதல்களை சமாளித்து முதல் சட்டசபை கூட்டத்திற்கு முன் எதிர்க்கட்சி தலைவரை தேர்வு செய்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் எல்லாம் கை தேர்ந்தவர்கள் தான். ஆனால் அதுக்குண்டான விஷயங்கள் முடிவாகிறதுல தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வேணும், ஏன்னா ஏற்கனவே நான் முதலமைச்சர் பதவியை நான் விட்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அதாவது பிடிவாதமாக வைத்து கொண்டிருப்பதாகவும் எடப்பாடி அவர்களோ நீங்கள் உங்கள் தொகுதியில் எல்லாத்தையும் தோத்து போயிட்டீங்க அதனால தான் அதிமுகவுக்கு தோல்வி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை குத்திக்காட்டி இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் கடும் மோதல்கள் நீடிப்பதாகவும் சொல்லப்படுது. இது அதிமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அதாவது முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்கள் இடத்துல பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தா ஏற்கனவே தோல்வி அடைந்திருக்கக்கூடிய கட்சியில் மீண்டும் இந்த இரட்டை தலைமை இருப்பதின் காரணமாக தான் பல பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பல பேர் உணர்ந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு காரண சூழ்நிலைகளை தான் ஏற்கனவே சசிகலா அவர்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சில முக்கிய அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து வெளியாகி அதாவது அவங்க வந்து அமமுகவின் பக்கம் போகிறதா அல்லது வந்து சசிகலாவின் பக்கம் போகிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. இதுக்கு மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா அமமுகவில் இருப்பவர்கள் எல்லாமே வந்து அது எதிர்காலமே இல்லை, இனிமேல் அமமுக கட்சி இருக்காது அப்படிங்கிற மாதிரி கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறதுனால அமமுகவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து திமுகவில் இணைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் அமமுகவில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அதிமுகவில் இணைக்க தூது அனுப்பப்பட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தான் சசிகலா அவர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு இந்த அதிமுகவையும் அமமுகவையும்
ஒன்றிணைத்து புதிய ஒரு அதிமுகவுடைய கட்டமைப்பை உருவாக்க போறாங்க சசிகலா அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி கொண்டிருக்கு. அப்படி அது உருவாக்குனாங்க அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் பொறுப்பில் அமரப்போவது யார் அப்படிங்கறதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அந்த பொறுப்பை, அதாவது முதன்மை பொறுப்பை தனக்கு எடுத்துக்கொண்டாலும் எதிர்கட்சி தலைவராக அமரக்கூடிய அந்த பொறுப்பை சசிகலா அவர்கள் வந்து யாருக்கு விட்டு கொடுப்பாங்க, ஓபிஎஸ்க்கா இபிஎஸ்க்கா அப்படிங்கறதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா ஓபிஎஸ் வந்து சசிகலா அவர்களுக்கு ஆரம்பம் முதலே ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்காங்க. இபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்கள் வந்து தமிழகம் வந்ததுமேவே அந்த எடப்பாடி அவர்கள் வந்து இந்த பதவியெல்லாம் ஒப்படைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அவங்க ஒப்படைக்காமல் துரோகம் செய்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பெரிதும் சசிகலாவுடைய ஆதரவு ஓபிஎஸ்க்கு இருக்குமா இபிஎஸ்க்கு இருக்குமா அப்படிங்கிறதான் தற்போது அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கு. எது எப்படினாலும் நாளைக்குள்ளார இந்த விஷயம்லாம் முடிவு செஞ்சிருவாங்க, கண்டிப்பாக முடிவு செஞ்சு எதிர்கட்சி தலைவருக்கான போஸ்டிங் யார் அப்படிங்கிறத முடிவு செஞ்சிருவாங்க. வரக்கூடிய நாட்களில் அதிமுகவுடைய நிலைப்பாடு வந்து சசிகலாவுடைய கண்ணசிவின் நடைபெறும். அதனால கண்டிப்பாக அதிமுக வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் சசிகலாவிட்ட சரண்டர் ஆகிறத தவிர வேற வாய்ப்பு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் சொல்கிறாங்க. இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா சசிகலா அவர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் தங்களுடைய அரசியல் முடிவுகளை பகிரங்கமாக இதுவரைக்கும் அறிவிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சசிகலா அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சூழ்நிலையில் தற்போது இருக்கக்கூடிய கடுமையான ஆலோசனைக்கு பின்பு சசிகலா அவர்கள் நாளை மறுநாள், அதாவது வந்து 13ஆம் தேதிக்கு மேலே சொல்லப்போனால் 13ஆம் தேதி, அதாவது தினகரன் அவர்களுடைய மகளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சசிகலா அவர்கள் வந்து அரசியல் சார்ந்த முக்கிய முடிவுகளை அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுடைய நெருக்கமான வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.